அத்தியாயம் 5. ஜீவன் முக்தி. ஆன்மீக உலகின் லட்சியம் முக்தி என்று கூறப்படுகிறது. முக்தி என்பது மோட்சம், விடுதலை எனவும் கூறப்படுகிறது. சம்சாரம் எனும் உலக விவகாரத்திலிருந்து, மன துயரங்களிலிருந்து விடுபடுவதையே முக்தி அல்லது விடுதலை என்று கூறுகிறோம். இதற்கு நமது வேதாந்தம் கூறும் வழிமுறை என்னவென்றால், நாம் நம்மை ஆன்மா என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்மை ஆன்மாவாக எடுத்துக் கொள்ளும் போது நாம் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு விடுகிறோம். நம்மை அனாத்மாவாக உடலாகவும் மனதாகவும் எடுத்துக் கொள்ளும் போதுதான் நாம் பாதிக்கப்பட்டதாக நாம் உணர்கிறோம். இப்படி ஒரு விளம்பரத்தை காட்டுவார்கள். ஒருவர் நம்மை நோக்கி வாளியொன்று தண்ணீரை வீசி அடிப்பதை போல் காட்டுவார்கள். தண்ணீர் நம்மீது பட்டு நம்மை குளிப்பாட்டி விடுமோ என்று நினைக்கும் போது, நமக்கும் தண்ணீருக்கும் இடையில் இருப்பது தெரியாமல் இருந்து கொண்டிருக்கும் கண்ணாடியால் ஆன தடுப்பு சுவர் அந்த தண்ணீர் அனைத்தையும் தடுப்பதாக காட்டுவார்கள். இப்படி நமது நிஜஸ்வரூபமான ஆன்மாவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என நாம் உணரும் போது, நமக்கு ஏற்படும் மன பாதிப்புகளுக்கு நாம் பொறுப்பு ஏற்காமல் அந்த பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு விடுகிறோம். நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்ற நிம்மதியை அடைந்து விடுகிறோம். இதுவே சம்சாரத்திலிருந்து விடுபடுவதாகவும் விடுதலை என்றும் கூறப்படுகிறது. ஆனால் நாம் தான் ஆன்மா என்பதை நம்மால் உணர்ந்து அறிய முடியாது என்பதை பார்த்தோம். நாம் ஆன்மாவாகத்தான் இருக்க முடியும் என்று புத்திபூர்வமாக மட்டுமே அனுமானித்துக் கொள்ள, தீர்மானம் செய்து கொள்ள மட்டுமே முடியும் என்பதையும் பார்த்தோம். இப்படி புத்திபூர்வமாக நாம் எடுக்கும் முடிவு எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுகிறது? நம்முடைய பிரச்சனை என்பது, நம்முடைய சம்சாரம் என்பது நம்முடைய மனோ அனுபவங்களே. நம்முடைய மனோ அனுபவங்கள் பிரச்சனைக்குரியதாக, நம்மை துன்பப்படுத்துபவைகளாக இருக்கும் போது மட்டும்தான் பிரச்சனைகள் அனைத்தும் பிரச்சனைகளாக உள்ளன. ஒருவர் நம்மிடம் அநாகரீகமாக நடந்து கொண்டார் என்றால், அதனால் நம் மனம் வருத்தமடைந்தால் மட்டுமே அந்த நிகழ்வு பிரச்சனைக்குரியதாக ஒன்றாகும். நம் மனம் பாதிக்கப்படாத பட்சத்தில் எதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை. புறத்தில் நிகழும் நிகழ்வு பிரச்சனைக்குரிய நிகழ்வாக இருந்த போதிலும், மனதில் அது ஒரு துயரத்தை ஏற்படுத்தாத பட்சத்தில் அது ஒரு பிரச்சனையாகவே கருதப்படாது. முக்தி விடுதலை என்பதும் மனம் சார்ந்த ஒன்றே தவிர புறம் சார்ந்த ஒன்று அல்ல. மனதில் ஏற்படும் முக்தி என்பது என்ன? ஜீவன் எனப்படும் நாம் சம்சாரம் என்னும் கட்டுகளிலிருந்து விடுபட வேண்டும் என்பது எதனை குறிக்கிறது? நம்முடைய மனோரீதியான பிரச்சனைகளில் ஜீவன் என்பது எது? ஜீவனுடைய முக்தி என்பது எது? நாம் துயரத்தில் இருக்கிறோம் அல்லது பயத்தில் இருக்கிறோம். இது நம்மை பாதிக்கிறது. அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி விடுபட முடிந்தால் அதுதான் நாம் விடுதலை அடைந்ததாக அர்த்தமா? ஜீவனாகிய நாம் நமக்கு ஏற்பட்டுள்ள துயரத்திலிருந்து, சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டுமா? நமக்குள் ஜீவன் என்பது எது, சம்சாரம் என்பது எது? நம் சிந்தனையின் தாட்டின் உதவியோடு எல்லாவற்றையும் பிரித்து பார்ப்பதாக பார்த்தோம். நாம் ஒரு மரத்தை பார்ப்போமாயின், நாம் வேறு, நாம் பார்க்கும் மரம் வேறு என்று பிரித்து காட்டுவதுதான் நமது சிந்தனை. நம்மை காட்டுவதற்கென தனியே ஒரு சிந்தனையும், மரத்தை காட்டுவதற்கென தனியே ஒரு சிந்தனையும் கிடையாது. ஒரே ஒரு சிந்தனையே தனக்குள் இரண்டையும் காட்டுகிறது. நம்மையும் காட்டுகிறது, நாம் காணும் பொருளையும் காட்டுகிறது. இதுபோல் இன்பம் அல்லது துன்பம் என ஏதாவது ஒரு அனுபவம் ஏற்படும் போதும், நமது சிந்தனை இப்படித்தான் ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிறது. அனுபவம் எனும் ஓர் அம்சத்தையும், அனுபவிப்பவன் என்றொரு அம்சத்தையும் ஏற்படுத்துகிறது. ஏற்படுவதோ ஒரே ஒரு அனுபவம் மட்டுமே. அது இன்பமாக இருக்கலாம் அல்லது துன்பமாக இருக்கலாம். ஆனால் அது நினைவின் வழியாக அறியப்படும் போது அனுபவிப்பவனுக்கு ஏற்பட்ட அனுபவமாக மாறிவிடுகிறது. பிறகு என்ன ஆகிறது? அந்த அனுபவிப்பவன் உயிர் பெற்று விடுகிறான். அனுபவங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று கோருகிறான்.
உண்மையில் அனுபவங்கள் அனைத்தும் கணந்தோறும் புது புது அனுபவங்களாகவே ஏற்படுகின்றன. நினைவுகள் அனைத்தும் கணந்தோறும் புது புது நினைவுகளாகவே ஏற்படுகின்றன. ஆனால் நிரந்தரமாக ஏதோ ஒருவர் இருந்து கொண்டிருப்பதை போன்று ஒரு பிரமை மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அனுபவிப்பவன் தனது அனுபவத்தை சீரமைக்கும் பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கும் தோறும் அவன் பலம் பெற்று விடுகிறான். அனுபவங்கள் அனைத்தும் தானாக வந்து தானாகவே மறைந்து விடுகின்றன. அவை சம்பந்தமாக நமக்கு எந்த வேலையும் கிடையாது. இதனை நாம் புரிந்து கொண்டாலும் கூட அனுபவத்தோடு தொடர்புடைய அனுபவிப்பவன் அனுபவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும் பொறுப்பையாவது எடுத்துக் கொள்கிறான். பல பஸ்களில் இரண்டு வாசல்கள் இருக்கும். பின் வாசல் கம்பியை பிடித்துக் கொண்டு முன் வாசல் வழியாக வெளியே இறங்க முயற்சி செய்தோமானால் என்ன ஆகும்? ஜீவன் தன்னுடைய சம்சாரத்திலிருந்து தன்னுடைய துயரங்களிலிருந்து விடுபட நினைத்தால் அது அனுபவிப்பவனை வைத்துக் கொண்டு அனுபவத்தை மட்டும் விட்டுவிட முயல்வதை போன்றதே. அனுபவிப்பவன் என்பதும் அனுபவத்தின் ஓர் அம்சமே. ஆனால் அனுபவத்துக்கு அந்நியமாக அனுபவிப்பவன் என்று ஒருவர் நிரந்தரமாக இருப்பது போன்ற பிரமை நம் எல்லோருக்கும் உள்ளது. ஜீவன் என நாம் உணர்ந்து அறிவது இந்த அனுபவிப்பவனை மட்டுமே, அனுபவிப்பவன் என்ற இந்த அனுபவத்தை மட்டுமே. உண்மையில் தோன்றி மறையும் அனுபவம் மட்டுமே உள்ளது. அதுதான் அனுபவமாகவும் உள்ளது, ஜீவனாகவும் உள்ளது. நாம் துயரத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுபட வேண்டும் என்றால் அது நியாயமாக தெரிகிறது. நாம் ஜீவனிலிருந்து விடுபட வேண்டும் என்று கூறினால் அது அபத்தமாக தோன்றுகின்றது. ஆனால் உண்மையான விடுதலை இப்படித்தான் ஏற்படுகின்றது. ஜீவன் சம்சாரத்திலிருந்து விடுபடுவது ஜீவன் முக்தி அல்ல. ஜீவனே ஜீவனிலிருந்து விடுபடுவதுதான் ஜீவன் முக்தி. ஜீவனிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும்? எதை செய்தாலும் விடுதலை ஏற்படாது. எதை செய்தாலும் பொறுப்பு ஏற்பட்டுவிடும், சுமை ஏற்பட்டுவிடும், எதிர்காலம் ஏற்பட்டுவிடும், பந்தம் ஏற்பட்டுவிடும், சம்சாரம் ஏற்பட்டுவிடும். பந்தம் சம்சாரத்திலிருந்து விடுபட நினைப்பதால் விடுபட நினைக்கும் ஜீவன் பலம் பெற்று விடுகிறான். ஜீவனையும் விடுவிக்க வேண்டும் என்று நினைக்கும் போதும் அதனை விடுவிக்க நினைக்கும் இன்னும் ஒரு ஜீவன் உருவாகி விடுகிறான். பொறுப்புகள் தான் ஜீவனை உருவாக்குகின்றன. பொறுப்புகள் தான் எதிர்காலத்தையும் பந்தத்தையும் உருவாக்குகின்றன. பொறுப்புகள் இருக்கும் தோறும் ஜீவன் என்ற கட்டு பந்தம் இருந்து கொண்டுதான் இருக்கும். பொறுப்பற்ற தன்மை மட்டுமே ஜீவனுக்கு விடுதலையை கொடுக்கிறது. பொறுப்பற்ற தன்மை மட்டுமே ஜீவனுடைய பந்தங்களை கட்டுகளை நீக்குகின்றது. நாம் எப்போது பொறுப்பை எடுத்துக் கொள்கிறோம்? நமக்கு ஏதாவது தேவைப்பட்டால் மட்டுமே அதனை சாதிப்பதற்கான பொறுப்பை எடுத்துக் கொள்கிறோம். நமக்கு என்ன தேவை? நாம் விரும்புவது நமக்கு கிடைக்க வேண்டும், அல்லது நாம் விரும்பாதது நம்மை விட்டு போய்விட வேண்டும். இன்பத்தை வைத்துக் கொள்ள விரும்புகிறோம், துன்பத்தை அப்புறப்படுத்த விரும்புகிறோம். இதுதான் நமக்கு தேவை. இந்த தேவையை நோக்கிதான் நாம் பொறுப்புகளை எடுத்துக்கொள்கிறோம். பொறுப்புகள் இருக்கும் தோறும் ஜீவன் பலம் பெறுகிறான். ஜீவன் என்னும் கட்டு பலம் பெறுகிறது. பொறுப்புகள் அனைத்தும் மறையும் போது ஜீவனுடைய கட்டுகளும் தளர்வடைகின்றன. கட்டுகளின் இருக்கும் தளர்வடைந்த நிலையில் ஜீவனும் விடுபடுகிறான், விடுதலை அடைகிறான், முக்தி அடைகிறான். பொறுப்பற்ற நிலையை நாம் எவ்வாறு அடைவது? பொறுப்பற்ற நிலையை அடைய விரும்புவதும் பொறுப்பையே ஏற்படுத்துகிறது. ஆகவே நமது விருப்பத்தாலும் முயற்சியாலும் இது சாத்தியமாவது இல்லை. விருப்பத்தாலும் முயற்சியாலும் சாத்தியமாகாத ஒன்று பிறகு எப்படித்தான் சாத்தியமாகிறது? அது எப்படி சாத்தியமாகிறது என்பதை இன்னும் ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்போம். எந்த பொறுப்பும் இல்லாதவர் எப்படி இருப்பார், எப்படி செயல்படுவார்? பொறுப்பையே எடுத்துக் கொள்ளாத சோம்பேறியை கற்பனை செய்து கொள்ளாதீர்கள். பொறுப்பான ஒருவர் பொறுப்புகளை எல்லாம் விட்டுவிட்டால் எப்படி இருப்பார்? மாலையில் நாம் வாக்கிங் போவதாக வைத்துக் கொள்வோம். போக்குவரத்துகள் குறைவான தெருக்கள் சிலவற்றின் வழியாக நடந்து செல்வதுதான் நமக்கு வழக்கம். அப்படி ஒரு நாள் வாக்கிங் செல்கிறோம். நாம் வழக்கமாக செல்லும் தெருவில் உள்ள
டெய்லர் கடையில் நாம் போகும் போது ஒரு துணியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது. வழக்கமாக அந்த தெரு நடமாட்டம் இல்லாமல் காலியாக கிடக்கும். ஆனால் நாம் போகும் அந்த நாளில் நாம் தெருவுக்குள் நுழைய முடியாதபடி ரோட்டை ஒரு பகுதியில் தோண்டி போட்டிருக்கிறார்கள். டெய்லர் கடைக்கு நாம் போக வேண்டுமானால் வேறு தெருவின் வழியாகத்தான் சுற்றி வர வேண்டும். அதனால் துணியை கொடுப்பது அன்று ஒரு வேலையாக ஆகிவிட்டது. இந்த உதாரணத்தையே வேறு விதமாக பார்ப்போம். இப்படித்தான் நாம் வாக்கிங் செல்கிறோம். வழக்கமான பாதையிலேயே செல்கிறோம். ஆனால் போகும் வழியில் நமக்கு வாங்குவது கொடுப்பது போன்ற எந்த வேலையும் கிடையாது. நாம் போகும் வழக்கமான தெரு ஒன்றில் பாதையை மறித்து தோண்டி போட்டிருக்கிறார்கள். நாம் அந்த தெருவுக்குள் நுழைந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் நமக்கு இல்லை. ஆகவே நாம் அந்த தெருவை விட்டுவிட்டு வேறு தெருவின் வழியாக வாக்கிங்கை தொடர்கிறோம். முதலாவது உதாரணத்தில் பொறுப்பு இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதில் ஏற்படும் இடையூறு நமக்கு சிரமத்தை கொடுக்கின்றது. இரண்டாவது உதாரணத்தில் நமக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. அதனால் நமது செயலில் ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அந்த தெரு சரியில்லை என்றால் அடுத்த தெரு என சுலபமாக அதனை நம்மால் எடுத்துக்கொள்ள முடிகிறது. பொறுப்புகள் இல்லாத நிலையில் நாம் ஒருவித சுதந்திரத்தை உணர்கிறோம். இப்படி பொறுப்புகள் எதனையும் எடுக்காத ஜீவன் நாம் எப்படியும் இருந்து கொள்ளலாம் என்ற ஒரு சுதந்திரத்தை எடுத்துக்கொள்கிறது. சுதந்திரமடைந்த நான் என்னும் ஜீவனும் ஒரு பிரவாகமாக மாறிவிடுகிறது. அனுபவங்களை எப்படி பிரவாகமாக செல்ல அனுமதித்தோமோ அப்படி அனுபவிப்பவனாகிய ஜீவனையும் பிரவாகமாக விட்டுவிடுகிறோம். இந்த ஜீவன் பிரவாகமாவதுதான் ஜீவன் முக்தி. இந்த ஜீவன் முக்தி எவ்வாறு சாத்தியமாகிறது? இந்த ஜீவன் தன்னை சச்சிதானந்த சுரூபமாக கருதுமேயானால் அது எந்த பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளாமல் இருந்துவிடுகிறது. சாஸ்திரங்கள் கொடுக்கும் விளக்கத்தின் உண்மையையும் நியாயத்தையும் நம்பி தன்னை ஆத்மாவாக விசுவாசித்துக் கொள்வதால் நமது ஜீவன் சுதந்திரமடைந்து விடுகிறது. ஜீவனாக செயல்படும் நம் மனது தனக்கு தெரிந்த மொழியில் தன்னை சச்சிதானந்த சுரூபமாக எடுத்துக்கொண்டால் போதுமானது. மொத்தத்தில் நம் மன இயக்கத்தின் மையமான பகுதி அனுபவிப்பவன் என்ற மையப்பகுதி, ஜீவன் என்ற மையப்பகுதி சுதந்திரமாக இயங்க வேண்டும், சுதந்திர பிரவாகமாக இயங்க வேண்டும். அல்லது சாஸ்திரங்களின் அணுகுமுறைப்படி நான் என்னும் இந்த ஜீவனை, குணங்களுடனும் வியவகாரங்களுடனும் கூடிய இந்த ஜீவனை அனாத்மா என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அனாத்மாவின் இந்த தன்மை கயிற்றில் தோன்றிய பாம்பின் தோற்றமே, ஒரு நிழலே என எடுத்துக்கொள்ள வேண்டும். நிழல் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் என அந்த நிழலுக்கு, நான் என்ற அந்த நிழலுக்கு முழு சுதந்திரம் வழங்கிவிட வேண்டும். நான் என்ற இந்த ஜீவன் எப்படி வேண்டுமானாலும் இயங்கிவிட்டு போகட்டும் என்று எந்த பொறுப்பும் எந்த வேலையும் இல்லாமல் இருந்துவிட வேண்டும். சும்மா இருந்துவிட வேண்டும். அக உணர்ச்சிகளை பொறுத்த அளவில், அக அனுபவங்களை பொறுத்த அளவில் நாம் எந்த வேலையும் இல்லாமல் இருந்துவிடலாம். புறச்செயல்களை பொறுத்த அளவில் நாம் எந்த வேலையும் இல்லாமல், எந்த பொறுப்பும் இல்லாமல் சும்மா இருந்துவிட முடியுமா? அக உணர்ச்சிகளை பொறுத்த அளவில் உணர்ச்சிகளில் அனுபவங்களில் உயர்ந்தவை தாழ்ந்தவை கிடையாது. அவை அனைத்தும் நிழல் போன்ற அம்சங்களே, தோன்றி மறையும் உண்மையற்ற தோற்றங்களே. அவற்றை நாம் எதுவும் செய்ய தேவையில்லை. அவை அனைத்தும் தாமாக வந்து தாமாக மறைந்து விடுகின்றன. ஆனால் புறச்செயல்கள் அப்படி இல்லை. அவை வெறும் தோற்றமல்ல. அக உணர்ச்சிகளை போன்ற தற்காலிக தோற்றமல்ல. அவை அனைத்தும் உண்மையானவை. நாம் காணும் மனிதர்களும் மரங்களும் நிஜமானவை, உண்மையானவை, உயிருள்ளவை. அக நிகழ்வுகள் அனைத்தும் தோற்றமே, நிழல்களே. புற நிகழ்வுகள் அனைத்தும் நிஜமானவை, உண்மையானவை. அக நிகழ்வுகள் அனைத்தும் தாமாக மாறக்கூடியவை. அங்கு நமக்கு எந்த வேலையும் கிடையாது. ஆனால் புற நிகழ்வுகள் அப்படியல்ல. அவை தோன்றி மறையக்கூடிய தற்காலிக தோற்றமல்ல. அகத்தில் தோன்றும் உணர்ச்சிகளும் நிகழ்வுகளும் கயிற்றில் தோற்றமளிக்கும் பாம்பை போன்றது. இல்லாத ஒன்று. வெளிச்சம் வந்தால் இல்லாமல் போய்விடும்.
ஆனால் புறத்தில் நாம் ஒரு பாம்பை பார்த்தோமானால் அது வெறும் தோற்றமில்லை. வெளிச்சம் இருந்தால் பாம்பின் காட்சி மேலும் தெளிவாக தெரியும். புறத்தில் தெரியும் இந்த பாம்பை நாம் ஏதாவது செய்து அப்புறப்படுத்தினால்தான் அது அங்கிருந்து போகும். ஏனெனில் அது வெறும் தோற்றமன்று, அது உண்மையானது. இனி இதன் அடுத்த கட்டத்துக்கு வருவோம். நமக்கு பயமோ வருத்தமோ ஏற்படுகிறது. அடுத்து நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு பயமோ வருத்தமோ ஏற்பட்டதாக உணர்கிறோம். அந்த பயமும் வருத்தமும் நமக்கு பிடிக்கவில்லை என்று உணர்கிறோம். அவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என விரும்புகின்றோம். பயமோ வருத்தமோ ஏற்படுவது முதல் நிலை அனுபவமாக உள்ளது. அந்த உணர்ச்சிகள் எனக்கு ஏற்பட்டவை என்பது இரண்டாம் நிலை அனுபவமாக உள்ளது. பயமும் வருத்தமும் முதல் நிலை, நான் என்பது இரண்டாம் நிலை. பயம் என்பது அனுபவமாக இருக்கிறது, நான் என்பது அனுபவிப்பவனாக இருக்கிறது. அனுபவம் என்பது முதல் நிலை, அனுபவிப்பவன் என்பது இரண்டாம் நிலை. இதை சற்று மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இனி அடுத்ததை பார்ப்போம். இப்போது நான் உண்மையிலேயே ஒரு பாம்பை பார்க்கிறேன். இது புறக்காட்சி, இது ஒரு புற நிகழ்வு. இங்கு பாம்பு என்பது முதல் நிலை, அதை பார்க்கும் நான் என்பது இரண்டாம் நிலை. நான் பாம்பை பார்க்கலாம், மரத்தை பார்க்கலாம், அல்லது மலையை பார்க்கலாம். நாம் எவற்றையெல்லாம் பார்க்கிறோமோ அவற்றையெல்லாம் நாம் முதல் நிலையாக எடுத்துக்கொள்கிறோம். அவற்றை பார்க்கும் நம்மை இரண்டாம் நிலையாக எடுத்துக்கொள்கிறோம். இப்போது அக நிகழ்வையும் புற நிகழ்வையும் இணைத்து பார்க்கலாம். அகமாயினும் சரி புறமாயினும் சரி, நான் என ஓர் அம்சம் ஏதாவது ஒன்றுடன் தொடர்பு கொள்கிறது. நான் என்பது நம்முடைய அகக்காட்சியை பொறுத்தவரையிலும் அனுபவிப்பவனாக இருக்கிறது. எனக்கு ஏற்பட்ட பயமாக அல்லது துயரமாக எனது அக அனுபவங்களை நான் அனுபவிக்கிறேன். இந்த அனுபவிப்பவனாகிய நான் அகத்தை பொறுத்தவரை வரையில் இரண்டாம் நிலை அனுபவமாக உள்ளது. புறத்தை பொறுத்தவரையிலும் கூட இந்த நான் இரண்டாம் நிலையாகத்தான் உள்ளது. புறத்தை பொறுத்தவரையிலும் இந்த இரண்டாம் நிலையான நான் பாம்பை பார்ப்பவனாகவோ பாம்பை விரட்டுபவனாகவோ உள்ளது, செயல்படுபவனாக உள்ளது, அகத்தில் அனுபவிப்பவனாக உள்ளது, புறத்தில் செய்பவனாக உள்ளது. அகத்தில் உள்ள அனுபவங்களும் அந்த அனுபவங்களை அனுபவிப்பவனும் ஒரு மனோ அனுபவமே, தோன்றி மறையும் தற்காலிக மனோ இயக்கமே. புறத்தில் செயல்படும் இந்த செய்பவன் யார்? பாம்பு எப்படி உண்மையோ அப்படி பாம்பை பார்த்தவனும் பாம்பை துரத்துபவனுமாகிய இந்த செய்பவனும் உண்மையிலேயே உள்ளவனா? நான் என்னும் அனுபவம் அது அனுபவிப்பவனாக ஏற்பட்டாலும் சரி அல்லது செய்பவனாக ஏற்பட்டாலும் சரி, இரண்டும் மனோ அனுபவமே, மனோ அம்சமே, நிழல் அம்சமே. இந்த நான் என்னும் ஜீவன் அகத்தோடு தொடர்பு கொண்டாலும் சரி அல்லது புறத்தோடு தொடர்பு கொண்டாலும் சரி, அவன் மனதால் உருவான ஒரு தற்காலிக தோற்றமே, நம் நினைவுகளால் வடிவமைக்கப்பட்ட ஒரு நிழற் தோற்றமே. நான் எனும் இந்த ஜீவன் அகத்தை சீரமைக்கும் பொறுப்பு எதுவும் இல்லாதவன். ஆகவே அகத்தை பொறுத்தவரையிலும் அவன் பொறுப்பற்றவன். அவன் பொறுப்புகள் எவையும் இல்லாத நிலையில் அவனுடைய அனுபவங்கள் அனைத்தும் பிரவாகமாக ஓடி மறைந்து விடுகின்றன. அனுபவிப்பவனாகிய அவனும் பிரவாகத்துடன் கலந்து ஓடி மறைந்து விடுகிறான். ஆனால் இந்த புறத்தை பொறுத்தவரையிலும் அவனுடைய நிலை என்ன? புறத்தை பொறுத்த அளவில் இந்த ஜீவனுக்கு பொறுப்பு உள்ளது, செயல்கள் உள்ளன. செயல் புரிந்துதான் அவன் செயல்களை சீரமைக்க முடியும். செயல்கள் எவையும் தாமாக சரியாகாது, சரி செய்தால்தான் சரியாகும். செயல்கள் முதல் நிலையாக உள்ளன. செயல்களை செய்பவன் என்னும் நான் இரண்டாம் நிலையாக உள்ளான். அகத்தை பொறுத்த அளவில் அனுபவம் முதல் நிலையாக உள்ளது, அனுபவிப்பவன் எனும் நான் இரண்டாம் நிலையாக உள்ளது. அகத்தோடு சேர்ந்த அனுபவிப்பனும் புறத்தோடு சேர்ந்த செய்பவனும் வேறு வேறா அல்லது ஒருவரா? இருவரும் ஒருவரே. அவர் அகத்தோடு தொடர்பு கொண்டு அனுபவிப்பவன் என்ற பெயரோடு இருந்தாலும் சரி அல்லது புறத்தோடு தொடர்பு கொண்டு செய்பவன் என்ற பெயரோடு இருந்தாலும் சரி, இருவரும் ஒருவரே.
ஜீவன் என்பது மனோ அம்சமே, நான் என்பது மனோ அம்சமே. நமக்கு பயம் ஏற்படும் போது நாம் பாதிக்கப்பட்டதாக உணர்கிறோம், துயரம் ஏற்படும் போது பாதிக்கப்பட்டதாக உணர்கிறோம். இதுபோல் நமக்கு பிடிக்காத நிகழ்ச்சிகள் நடந்தால் நாம் பாதிக்கப்பட்டதாக உணர்கிறோம். நமது கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் நாம் பாதிக்கப்பட்டவர்களாக உணர்கிறோம். பாதிக்கப்படுவதாக உள்ள இந்த நபர்தான் ஜீவன். இந்த ஜீவன் தான் முக்தி அடைய வேண்டும். பாதிக்கப்படும் இவர்தான் விடுதலை அடைய வேண்டும். அவரை நிர்வாகம் செய்யும் பொறுப்பு எதனையும் அவர் எடுத்துக்கொள்ளாமல் அவரை சுதந்திரமாக விட்டுவிட்டால் போதும், அவர் தாமாகவே விடுதலை அடைந்து விடுவார். தாமாகவே அவர் முக்தி அடைந்து விடுவார். புறத்தை சீரமைப்பதற்காக அவர் தன்னை நிலைநிறுத்த தேவையில்லை. தனக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் தன்னை சுதந்திரமாக விட்டு விடுவதே ஜீவனுக்கும் நல்லது, அவர் தொடர்பு கொண்டிருக்கும் செயலுக்கும் நல்லது. நாம் தொடர்பு கொண்டிருக்கும் புறச் சூழ்நிலையானது பிரச்சனைக்குரிய ஒன்றாக இருக்கலாம். அந்த பிரச்சனையும் கூட தீர்வு பெறாமல் அப்படியே கூட இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனையோடு தொடர்பு கொண்டிருக்கும் இந்த ஜீவன் உண்மையானதன்று. இது கணந்தோறும் புதிது புதிதாக ஏற்படும் மனோ அம்சமே, அனாத்மாவின் அம்சமே, நிரந்தரமற்ற மனோ அம்சமே. இந்த ஜீவன் கணந்தோறும் மாறிக்கொண்டிருப்பதுதான் அதற்கான விடுதலை. அது அப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த ஜீவனை இழப்பதுதான் தன்னை இழந்த நலம் என்று சாஸ்திரங்கள் விவரிக்கின்றன. அகத்தை பொறுத்தவரையில் இந்த ஜீவன் வெற்றி வீரனாக இருப்பதுதான் தவறு. அது எப்போதும் தன்னை இழந்திடவே தயாராக இருக்க வேண்டும். அகத்தை பொறுத்த அளவில் தோல்விதான் வெற்றி, தன்னை இழத்தல் தான் வெற்றி. ஜீவன் ஒரு பிரவாகமாக இருப்பதுதான் வெற்றி. நிரந்தர தன்மையை விட்டுவிட்டு விடுதலை அடைவதுதான் வெற்றி, முக்தி அடைவதுதான் வெற்றி. ஜீவன் இப்படி முக்தி அடைந்தால் அதனால் புறத்தில் செய்ய வேண்டிய செயல்கள் பாதிக்கப்பட்டு விடுமா? செய்பவன் இப்படி முக்தி அடைந்து விட்டால் அவன் செய்ய வேண்டிய புறச் செயல்கள் பாதிக்கப்பட்டு விடுமா? உண்மையில் செய்பவன் முக்தி அடைந்திடும் நிலையில்தான் அவன் சம்பந்தப்பட்ட புறச் செயல்கள் செம்மையாக செய்து முடிக்கப்படுகின்றன. சுதந்திரம் அடைந்த மனதுதான் செயல்களுக்கும் உதவியாக இருக்கின்றது. ஜீவனானது முக்தியை அடைவதற்கு அந்த ஜீவன்தான் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும். அது தன்னை ஆன்மா என்று புரிந்து கொண்டாலும் சரி, அல்லது அனாத்மா என்று புரிந்து கொண்டாலும் சரி, ஏதாவது ஒன்றாக தன்னை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியா அப்படியா என்று தடுமாறினால் முக்தியும் பாதிக்கப்பட்டுவிடும். ஜீவன் தான் கண்டுபிடித்ததில் விசுவாசம் பெற்ற நிலையில் ஜீவன் முக்தியும் சாத்தியமாகிறது.